வணக்கம் வீவர்ஸ். தமிழகத்தில் உள்ள ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? ஏ 55 ஆண்டுகள், பி 50 ஆண்டுகள், சி 68 ஆண்டுகள், டி 70 ஆண்டுகள். சராசரி ஆயுட்காலம் சி 68 ஆண்டுகள். தமிழகத்தில் உள்ள பெண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? ஏ 66 ஆண்டுகள், பி 71 ஆண்டுகள், சி 65 ஆண்டுகள், டி 70 ஆண்டுகள். சரியான விடை பி 71 ஆண்டுகள். ஒரு கோடி பரிசுத்தொகை கொண்ட விருது எது? ஏ ஆஸ்கார் விருது, பி பாரத ரத்னா விருது, சி பத்மபூஷன் விருது, டி காந்தி அமைதி விருது. சரியான விடை டி காந்தி அமைதி விருது. ஒரு மனிதன் எந்த கடலில் விழுந்தால் மட்டுமே மிதக்க முடியும்? ஏ சாக்கடல், பி பாரசீக வளைகுடா, சி வடகடல், டி கருங்கடல். சரியான விடை ஏ சாக்கடல். இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன எத்தனை நிமிடங்களில் பாடி முடிக்க வேண்டும்? ஏ 60 வினாடிகளில், பி 55 வினாடிகளில், சி 52 வினாடிகளில், டி 56 வினாடிகளில். சரியான விடை சி 52 வினாடிகளில். உலக சுகாதார நிறுவனம் எங்கே உள்ளது? ஏ வியட்நாம், பி ரோம், சி பாரிஸ், டி ஜெனிவா. சரியான விடை டி ஜெனிவா. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது? ஏ அவ், பி உ, சி ஏ, டி ஐ. சரியான விடை ஏ அவ். புகையிலையை முதன்முதலில் தடை செய்த நாடு எது? ஏ பிரான்ஸ், பி ஜப்பான், சி பூட்டான், டி அமெரிக்கா. சரியான விடை சி பூட்டான். எந்த புத்தகம் 15 இந்திய மற்றும் 40 வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஏ பஞ்சதந்திரம், பி பகவத்கீதை, சி குரான், டி பைபிள். சரியான விடை ஏ பஞ்சதந்திரம். எக்ஸிமா உடலின் எந்த பகுதியை பாதிக்கிறது? ஏ நுரையீரல், பி பற்கள், சி தோல், டி கண்கள். சரியான விடை சி தோல். நம் உடலின் உணவு பாதையின் சராசரி நீளம் எவ்வளவு? ஏ 8 மீட்டர், பி 9 மீட்டர், சி 11 மீட்டர், டி 10 மீட்டர். சரியான விடை ஏ 8 மீட்டர். இந்தியாவில் இஞ்சி அதிகமாக விளையும் மாநிலம் எது? ஏ தமிழ்நாடு, பி மத்திய பிரதேசம், சி கேரளா, டி கர்நாடகா. சரியான விடை டி கர்நாடகா. இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் இரண்டாவது இடத்தை வகிப்பது எது? ஏ பெங்காலி, பி தெலுங்கு, சி தமிழ், டி பஞ்சாபி. சரியான விடை பி தெலுங்கு. ஆப்பசோடாவின் வேதியியல் பெயர் என்ன? ஏ சோடியம் கார்பனேட், பி பொட்டாசியம் கார்பனேட், சி சோடியம் பைகார்பனேட், டி சோடியம் பைசல்பேட். சரியான விடை சி சோடியம் பைகார்பனேட்.
காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எங்கு கலக்கிறது? ஏ தரங்கம்பாடி, பி வேதாரண்யம், சி பூம்புகார், டி காரைக்கால். சரியான விடை சி பூம்புகார். 4, 6, 8, 12, 12, 18, 16 இதற்கு அடுத்த எண் என்ன? ஏ 27, பி 26, சி 25, டி 24. சரியான விடை டி 24. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுனா கண்டிப்பாக அந்த கமெண்டை பின் பண்ணி வைக்கலாம். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ மகாராஷ்டிரா மும்பை, பி உத்தரப்பிரதேசம் லக்னோ, சி கர்நாடகா பெங்களூர், டி சாஸ்திரி பவன் புதுடெல்லி. சரியான விடை டி ஜாஸ்திரி பவன் புதுடெல்லி. உதிர்ந்த முடியை கருப்பாக வளரச் செய்வதில் முதலிடத்தில் இருப்பது எது? ஏ சின்ன வெங்காயம், பி செம்பருத்தி, சி நெல்லிக்காய், டி கற்றாழை. சரியான விடை பி செம்பருத்தி. தமிழ்நாட்டில் காணப்படும் ஆறுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 13, பி 15, சி 17, டி 10. சரியான விடை சி 17. நாம் காலை எழுந்தவுடன் எதன் மீது கண் விழித்தால் முகம் பொலிவாக இருக்கும்? ஏ ரோஜா செடி, பி தேங்காய், சி சாமி போட்டோ, டி முகம் பார்க்கும் கண்ணாடி. சரியான விடை டி முகம் பார்க்கும் கண்ணாடி. உங்களுடைய முகம் பொலிவில்லாமல் இருந்துச்சுன்னா காலையில் தினம் எந்திரிச்சனும் முகம் பார்க்கும் கண்ணாடியில் நம்மளோட பிம்பத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக முகம் பொலிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணாடிக்கு எதிர்மற ஆற்றலை அழித்து நேர்மற ஆற்றலை உண்டு பண்ணுற சக்தி இருக்குது. அதனால தான் காலையில் எந்திரிச்சதும் கண்டிப்பாக முகம் பார்க்கும் கண்ணாடியில் கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎல் ஜோதி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.